வெல்கம் டு பிரம்ஸ் பிளாக் வேர் குக்கிங் இஸ் டிலைட். எல்லோரும் நலமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிளாகையும் நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய டிஃபன் சீரீஸ் 1, அதாவது நம்ம ரவா தோசை வித் 2 சட்னி, அமோக வரவேற்பு. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு சீரியஸ்ல ரெண்டாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னா, இடியாப்பம் வித் சைட் டிஷ். ஹே பிரியா, இடியாப்பமும் இந்த ஒயிட் வெஜ் குருமாவும் ஏற்கனவே பண்ணிருக்கியே அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ வெரி மச். நீங்க அவ்வளவு அழகா என்னுடைய ப்ளாக பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கு, அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அதோட லிங்கையும் ஷேர் பண்றேன். இந்த இடியாப்பத்துக்கு இந்த வெஜ் குருமாவை தவிர இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன சைட் டிஷ் ஒன்னு இருக்கு, அவ்வளவு காம்பினேஷன் கொடுக்கும், அது சால்னா. நாம இன்னைக்கு பண்ண போறது வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் சால்னா, இல்ல பிளெயின் குருமான்னு கூட சொல்லலாமே. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால, இது வரைக்கும் பிரிம்ஸ் லோக சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்றதுக்கு மறக்கவே மறக்காதீங்க. இப்ப நம்ம பிளாக்குள்ள போலாம். சால்னா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சில சாமான்களை வதக்கி அரைச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பிளேட் இப்ப சொல்ல போறேன். 10 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன், ஒரே ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி துண்டங்கள் எடுத்துட்டு இருக்கேன், 3-4 பல் பூண்டை நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்த ரெண்டாவது செட் ஆஃப் பிளேட் என்னன்னா, காஞ்ச மிளகாய், நம்ம 4 நீட்ட மிளகாவும் எடுத்துட்டு இருக்கேன், அதோட சேர்ந்து 2 காஷ்மீரி சில்லி, தேங்காய் துருவல் 2-3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், அடுத்தது கொத்தமல்லி வர 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், தொடர்ந்து முந்திரி பருப்பு 4-5, நல்லா ரிச்னஸ் வேணும் அப்படின்னா 10 கேஷ்யூ நட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நாம இப்ப வதக்கணும். ஒரு நான்ஸ்டிக் கடாயில குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கிறேன். அந்த ஆயில் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் சோம்பியும் ஜீரகத்தையும் இப்ப சேர்க்கிறேன். ரெண்டும் கொஞ்சம் பொறிப்பட்டிருக்கும். சோ காஞ்ச மிளகாவை இப்ப சேர்க்கிறேன். ஒரு வதக்கு வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கலாம். ரெண்டும் நல்ல வாசனை விட்டதுக்கு அப்புறமா 5-6 முந்திரி பருப்பு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இப்ப சேர்க்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். நடுவுலயே நாம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி வரையும் கசகசாவையும் சேர்க்கலாம். இந்த கசகசாவை தண்ணீர்ல ஊற வச்சு அரைச்சு செய்யறதை விட இந்த மாதிரி வதக்கி ஆயில்ல வதக்கி பண்ணினோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் நல்லா கலர் மாறி வதங்கி போயிடுத்து, இந்த நேரத்துல நாம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கலாம். தக்காளி இப்ப நல்லா வதங்கி எடுத்து இந்த நேரத்துல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே நாம இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆக்க வேணாம், இந்த சூட்ல அது வதக்கினாலே போறோம். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்மளோட மிக்சி ஜார்ல மாத்தி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ஜம்முன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பிளைன் குருமாவோட மெயின் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு அன்னாசி பூ, நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லுவோம், அது 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் இந்த தட்டுல எடுத்துட்டு இருக்கேன். இதை அப்படியே நம்ம எண்ணெய் காஞ்செடுத்து இப்ப இதை போட்டுடலாம். அதோட சேர்ந்து 2 பச்சை மிளகாவும் போட்டு ஸ்லைட்டா வதக்குவோம். இந்த நேரத்துல பொடியா நறுக்கி வச்ச 1 பெரிய வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வதங்கணும். கலர் மாறி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதாவது இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். கருவேப்பில ஒரு கொத்து போடுறேன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்சர் ஜார்ல அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மசாலா, அந்த மசாலா கலவையும் இதுல சேர்ப்போம். இந்த மசாலாவை சேர்த்தோடனே அதுல முந்திரி பருப்பு சேர்ந்துருக்கறதுனால டக்குன்னு கெட்டி ஆயிடும். அந்த நேரத்துல நாம தேவையான அளவு தண்ணீர் ஊத்தணும். நான் 2 டம்ளர் தண்ணீர் ஊத்துறேன். பொதுவாகவே இந்த சால்னா இந்த குருமா வகை கொஞ்சம் நீருக்க கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். இப்போ அதை போட்டு நல்லா ஒரு கலரு கலரிடுவோம். நல்ல வாசனை வரத்துக்காக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்ப இத மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியம்லயோ இல்ல சிம்லயோ குக் பண்ணலாம். சைட் பை சைட் நம்ம இடியாப்பத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்புல 7-8 நிமிஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸா கொதிச்சு எடுத்தோம். அப்பா, இந்த மூடியை எடுத்தோன்னா கம கம கமான வாசனை அப்படியே வீட்டையே தூக்குறது. ஃபன் டேப்லெட்ஸா ரெடியா இருக்கு. இதோட போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது எவ்வளவு தூரம் நீருக்க இருக்கணும் அப்படிங்கறத இந்த கரண்டில ஊத்தி காட்டுறேன், உங்களுக்கு அது நல்லா தெரியும். இதுதான் நம்மளோட பிளெயின் சால்னாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மேல கொத்தமல்லி தழைய தூவி சர்விங் போலுக்கு மாத்திடலாம். எப்படி பிளேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம். சைட் பை சைடு இடியாப்பமும் ஃபென்டாப்லஸா ரெடி ஆயிடுத்து, வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சால்னா நாட் ஒன்லி ஃபார் இடியாப்பம், பரோட்டா,
சப்பாத்தி, ஏன் நம்ம இட்லி தோசை சூப்பரா காம்பினேஷன் கொடுக்கும். இடியாப்பம் எவ்வளவு ஜம்முன்னு வந்திருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். ஏன் பாத்துட்டே இருந்தா எப்படி பிரியா, ரெண்டு வா போட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லு அப்படின்னு தானே சொல்றேன். பின்னா சொல்லாமையா இருங்க, வாயில ரெண்டு வா போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆர்வ கோளாறுல வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு முதல் வாய் எடுத்து ஆஹா பிரமாதம் அடடா அப்படின்னும், என்ன கெட்டு போச்சு, வாங்க ரெண்டாவது வாய் எடுத்து போட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்றேன். ஸோ இன்னைக்கு டிஃபன் சீரியஸ் 2ல நம்ம பார்த்த இடியாப்பம் வித் பிளெயின் சால்னா, அதாவது பிளெயின் குருமாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். செய்து பார்த்துட்டும் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா ராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.